எழுத்தாளர் வேள ராமமூர்த்தி அவர்களின் இருளப்ப சாமியும் இருபத்து ஓரு கிடாயும். இருளாண்டி தேவரை உப்பங்காற்று சிலுசிலு என உறக்காட்டியது. முளைக்கொட்டு திண்ணைக்கு என்று ஒரு தூக்கம் வரும். நெஞ்சளவு உயரமான திண்ணை, நடுவில் நாலு அடுக்கு சதுர கும்பம். தப்பித்தவறி கால்பட்டு விட்டால் தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொள்ள வேண்டும். நாலு கல் தூணில் நிற்கும் ஓட்டு கொட்டகையது. கிழக்கு பாதையோரம் தரையொட்டி முளைத்த பத்திரகாளி. இளவட்டங்கள் பத்திரகாளிக்கு பயந்து இரவு நேரங்களில் தப்புளித்தனம் பண்ணுவதில்லை. இந்த விஷயத்தில் பெரியவர்கள் ரொம்ப கண்டிஷன். இளவட்ட முறுக்களை எவ்வளோடையாவது போறவன் கம்மாக்கர கிணத்தடி படப்பு பக்கம் போயிருங்க, தப்பி நடந்தா காளி கண்ண கெடுத்துரும் என்பார்கள். மற்றபடி பகல் பூராவும் வெட்டுச்சிட்டு ரம்மி தாயக்கட்டை ஆடுபுலி ஆட்டம் நடக்கும். தென்புறம் இருளாண்டி தேவர் படுத்திருந்தார். அவர் தலைமாட்டில் கந்தையா தேவர். வடவோரம் ஏழு பேர் ரம்மி. ஏழு பேரில் இருளாண்டி தேவர் மகன், மகள் புருஷன், கந்தையா தேவர் மகன், தம்பி மகன் ஆடிக்கொண்டிருந்தார்கள். மேலப்புறம் வெட்டுச்சிட்டு, கிழக்கே பத்திரகாளி பார்வையில் தாயக்கட்டம், இருளாண்டி தேவரின் கால்மாட்டில் ஆடுபுலியாட்டம். எல்லோரும் ஒண்ணுக்குள்ளே ஒன்னு சொந்தம். தகப்பன், மகன், மாமன், மச்சினன். சீட்டு பிடிக்க கைபழகாத சின்ன பயல்களுக்கு நிறைகுலத்தம்மன் கோயில் ஆலமரத்தில் காக்கா குஞ்சு விளையாட்டு. ஊர் கிணறுகள் அத்தனையும் குட்டப்புழுதி ஆகிவிடும். ஒரே குதியாட்டம்தான். இருளாண்டி தேவரின் இடக்கை மடங்கி தலைமாட்டில் பாந்தப்பட்டிருந்தது. ரெண்டு தொடை இடுக்கில் வலது கையை கொடுத்திருந்தார். தொடை இடுக்கில் கிடந்த தழும்புகள் மேடு தட்டி போய் கிடந்தது. கவுள்பட்டியில் ஆடு திருடப் போய் பிடிபட்டு பெருநாளை போலீசார் கம்பியை காய வைத்து இழுத்த தழும்பு. பெருநாளைக்கு மேற்கே நாலாவது மைலில் கவுள்பட்டி, தெலுங்கு பேசுகின்ற ரெட்டிமார் ஊரு. வண்ணான் குடிமகனை தவிர்த்து எல்லோரும் ரெட்டிமார்கள்தான். சம்சாரிகளுக்கான எல்லா கோப்புகளும் உள்ள ஊர். வீட்டுக்கு வீடு உழவு மாடு, கிடைகிடையாய் ஆடு. ஊரை சுற்றி பெரும்பெரும் படப்புகள். வாயகன்ற மண்பானை போல ஊரணி. மாட்டுக்கும் மனுஷனுக்கும் அதுதான் குடிநீர். யாரும் கால்முகம் கழுவ கூடாது. கட்டுசெட்டான ஊர், களவுக்கு இடம் கொடுக்காத ஊர். பத்து பேர் எதிர்த்து வந்தாலும் அடித்து விரட்டுகின்ற வீரன் இருளாண்டி தேவர். அன்றைக்கு கவுள்பட்டி களவுக்கு போனவர்களில் யாரும் குறைந்த ஆளில்லை. முருகேச தேவர் ஒத்தையில் நின்று ஊரையே அடிக்கின்ற தாட்டியன். அதே மாதிரி கந்தையா தேவர், நாகுத்தேவர், கருப்பையா தேவர், முத்துத்தேவர், சுந்தரத்தேவர், குருசாமி தேவர் எல்லோரும் வீரவான்கள். இத்தனை பேரும் கம்பு கட்டி நின்றால் எந்த படையும் பின்வாங்கும். அன்றைக்கு சாமத்துக்கு மேலே எல்லோரும் கிளம்பி வைரவன் கோயில் பொட்டல் ஆலமரத்தடிக்கு வந்து சேர்ந்தார்கள். பின்னிலா காலம். ராத்திரி ஒரு மணிக்கு மேலேதான் நிலா கிளம்பும். ஆலமரம் பாறையில் வேர்பிடித்து உச்சியில் நின்றது. ஆலமரப்பச்சி உத்தரவு கொடுத்தால்தான் களவுக்கு கிளம்புவது வழக்கம். ஆந்தை வளமிருந்து இடம் பாய்ந்தால் நல்ல சகுனம். போகின்ற இடத்தில் ஆபத்து இருக்காது. இடமிருந்து வளம் போனால் ஆகாது. வீட்டுக்கு திரும்பி விட வேண்டும். எல்லோர் கையிலும் வேல்கம்பு, கனத்த செருப்பு, கருப்பு போர்வை. குத்துக்காலிட்டு காத்திருந்தார்கள். வெகுநேரம் கழித்து கிரீச் என்ற சத்தத்தோடு ஆந்தை வளமிருந்து இடம் பாய்ந்தது. இருளாண்டி தேவர் எழுந்தார். வைரவன் உத்தரவு கொடுத்துட்டாரு, ஒரு குறையும் வராது, எல்லாரும் கிளம்புங்க. கிளம்பினார்கள். பத்து பேருக்கு மேலிருக்கும் நிலா கிளம்பி விட்டது. நாலு மைல் வண்டிப்பாதை, இரண்டு பக்கமும் உள்ளுக்காடு. இருளாண்டி தேவர் முன்னால் போனார். பேச்சும் சிரிப்புமாக நடந்தார்கள். வனாந்தரம், இருட்டு. யாராவது கொஞ்சம் பழக்க பேசினாலோ சிரித்தாலோ இருளாண்டி தேவருக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது. இடையில் இரண்டு மூன்று ஓடைக்காடு. முழங்காலுக்கு வண்டல் இறங்கியது. செருப்புகளை கையில் எடுத்துக்கொண்டு ஓடையை கடந்தார்கள். மணிபத்தா ஓடையை தாண்டி பத்து எட்டு நடந்திருப்பார்கள். வண்டிப்பாதையில் இந்த தடத்திற்கும் அந்த தடத்திற்கும் சரியாக ஒரு பாம்பு புழுதியை குடித்துக் கொண்டு படுத்து கிடந்தது. தொடைக்கணம் இருக்கும். முன்னே போன இருளாண்டி தேவர் இரண்டு எட்டு இடைவெளியில் பாம்பை பார்த்துவிட்டு நின்றார். நாகம் தலை தூக்கி சீரும் முன் வேல்கம்பால் தலையில் ஒரு குத்து குத்தி முள்வேலியில் தூக்கி எரிந்துவிட்டு நடந்தார். கவுள்பட்டி ஊரணியை சுற்றி பெரும்பெரும் புளிய மரங்கள் பேயாய் நின்றன. நிலா வெளிச்சத்தில் ஊரணி புளிய மரங்கள் தட்டுப்பட்ட உடனே இருளாண்டி தேவர் ஆட்காட்டி விரலை உதட்டில் வைத்து ஊசு ஊசு என்று எச்சரித்தார். செருப்பு சத்தம் கேட்காதபடி பொத்தி பொத்தி நடந்து முன்னேறினார்கள். ஊர்கிட்டே அண்ட முடியாது. வீட்டுக்கு வீடு நாய் கிடக்கும். ராஜபாளையத்து கோம்பை நாய்கள் துரத்தி பிடித்தால் துடைக்கரியை தோண்டி எடுத்துவிடும். குளிருக்கு குன்னி படுத்திருக்கும் அனாதை கிழவியைப் போல ஊர் உறங்கிக் கொண்டிருந்தது. ஊரை தெற்கே விட்டு ஊரணிக்கு வடக்கே
நடந்தார்கள். ஆட்டுக்கிடை ஊருக்கு வெளியே மந்தைக்காடுகளில் தான் கிடக்கும். யோ குருசாமி தேவரே, எட்டி நடங்க. ஊரணிக்கு வடக்கே நாலு புஞ்சை கடப்புக்கு ஆட்டு சத்தம் கெட்டது. இருளாண்டி தேவர் வழக்கையை லாந்தி காட்டினார். எல்லோரும் வடக்காக எட்டு வைத்து நடந்தார்கள். சுந்தர தேவருக்கு இருமல் முட்டியது. நெஞ்சுக்குள் அமுக்கினார். கந்தையா தேவரே, செருப்பு சத்தம் கேக்குது. கந்தையா தேவர் பொதுமலாய் நடந்தார். எல்லா ஆடுகளும் படுத்து கிடந்தன. ஓர் ஆடு புர் என தும்மியது. தென்கோடியில் ஒரு கயிற்று கட்டிலில் உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை தெரியாமல் போர்த்தி கொண்டு கிடைக்காரன் படுத்து கிடந்தான். கட்டிலில் ஒரு வேல்கம்பு சாத்தி இருந்தது. கட்டிலுக்கு அடியில் நாய் சுருண்டு படுத்து கிடந்தது. அடுத்த புஞ்சை பொழியில் எல்லோரும் பதுங்கி உட்கார்ந்தார்கள். வேல்கம்புகளை கிடத்திவிட்டு போர்வைகளை இறுக்கி போர்த்தினார்கள். வேட்டியை தார்பாய்ச்சி கட்டி கொண்டார்கள். தெற்கையும் மேற்கையும் யாரும் போகாதீங்க. வடக்க பாதிவேறு கிழக்க பாதிவேறு போகணும். சுருக்கா முடிக்கணும். வேல்கம்பை கையில் எடுத்துக் கொண்டார்கள். இருளாண்டி தேவரோடு சேர்ந்து பாதிவேர் கிழக்கையும் முருகேச தேவரோடு சேர்ந்து பாதிவேர் வடக்கேயும் பிரிந்தார்கள். பச்சை பனை ஓலையை கிழித்தது போல குட்டி ஆடுகள் சினிங்கின. சின்ன சின்ன சத்தங்களோடு ஆடுகள் கிடந்தன. கிடைக்காரனும் நாயும் அசையவில்லை. நல்ல தூக்கம். நிலா வெளிச்சத்தில் ஆடுகளின் நிறம் தெரியும் அளவுக்கு நெருங்கிவிட்டார்கள். சுந்தரத்தேவர் மறுபடியும் இருமலை நெஞ்சுக்குள் அமுக்கினார். புர் என ஒரு ஆடு தும்மியது. பத்தடி நெருக்கத்திலே நின்று அவரவருக்கு தகுதியான ஆடுகளை இனம் குறித்தார்கள். கிடாயாக இருந்தால் கறி நல்லா இருக்கும். பெருத்த கிடாயாக இருந்தால் தோளில் போட்டுக்கொண்டு நாலு மைல் தூரம் ஓடுவது சிரமம். இருளாண்டி தேவரின் சைகைக்காக காத்திருந்தார்கள். கட்டிலில் படுத்திருந்த கிடைக்காரன் புரண்டு படுத்தான். நாய் அசையவில்லை. கிழக்கே இருந்து இருளாண்டி தேவர் துண்டை வீசினார். அவரவர் குறிவைத்த கிடாய்களை நெருங்கி இடது கையால் வாயை இறுக்கி பிடித்தார்கள். வலது கையால் குரல் வளையை கடக்கென நெறித்து ஒதுக்கிவிட்டார்கள். கிடாய்கள் கால்களை உதறிய சத்தம்தான் லேசாய் கேட்டது. கத்த முடியவில்லை. கைக்கு இரண்டு கால்களை பிடித்து தூக்கி துண்டை போர்த்துவது போல தோளில் போட்டார்கள். கிடைக்காரனுக்கும் நாய்க்கும் நல்ல தூக்கம். இடது கையால் ஆட்டுக்கால்களையும் வலது கையில் வேல்கம்பையும் பிடித்துக் கொண்டு லொங்கு லொங்கு என ஓட கிளம்பினார்கள். மூன்றாவது புஞ்சை பொழியை கடந்து இருளாண்டி தேவர் முன்னால் ஓடிக்கொண்டிருந்தார். தோளில் கிடந்த ஆட்டின் சூடு இந்த குளிர்ந்த நேரத்தில் எல்லோருக்கும் இதமாக இருந்தது. வண்டி பாதைக்கு வந்து விட்டார்கள். யாரும் வாய் திறக்கவில்லை. ஓட்டம் குறைந்து ஓட்டமும் நடையுமாக போனார்கள். முத்துத்தேவரின் கழுத்தில் கிடந்த கிடாயின் குரல்வளை சரியாக நெறிபடவில்லை. மே மே என கத்த கிளம்பிவிட்டது. முத்துத்தேவரின் பிடி தவறியது. கிடாய் துள்ளவும் பிடியை விட்டுவிட்டார். கீழே குதித்த கிடாய் மே மே என்று கத்தி தீர்த்து விட்டது. முத்துத்தேவர் சுதாரித்து கிடாயின் குரல்வளையை கடித்து துப்பினார். கிடாயின் சத்தம் நின்றது. லொல் லொல் என்று ராஜபாளையத்து கோம்பை கிளம்பிவிட்டது. கிடை ஆடுகள் எல்லாம் கத்த ஆரம்பித்து விட்டன. கிடைக்காரன் போர்வையை சுருட்டி வீசிவிட்டு வேல்கம்பை கையில் எடுத்துக்கொண்டு ஊரை பார்த்து கத்தினான். இருளாண்டி தேவரோடு சேர்ந்து எல்லோரும் வண்டிப்பாதையில் கதியாய் ஓடினார்கள். முத்துத்தேவர் கடைசியாய் வந்தார். வாயில் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. முதல் புஞ்சை பொழியை நாய் தாண்டி விட்டது. ஊர் எழுந்து கொண்டது. ஒரே கூச்சல். சுந்தர தேவருக்கு மூச்சு இறைத்தது. எல்லோரும் வேல்கம்பு இருந்த வலது கையில் செருப்பை கழட்டி எடுத்துக்கொண்டு ஓட்டம் எடுத்தார்கள். மணிபத்தா ஓடை வண்டலுக்குள் சதக் புதக்கென்று மிதித்து வெளியேறி ஓடினார்கள். நாய் ஒரு புஞ்சை கடப்பில் வந்து கொண்டிருந்தது. ஊர் சனங்கள் கம்புகளோடும் ஆயுதங்களோடும் வண்டிப்பாதையில் திமுதுமு என ஓடி வந்தார்கள். வெய்ரா வெய்ரா என்று தெலுங்கில் கத்தினார்கள். நாய் வண்டலை கண்டதும் மலைத்து நின்று குறைத்தது. ஓடையின் தென்கரையில் கொஞ்ச தூரம் ஓடியது. வண்டல் மாறி தண்ணீர் தட்டுப்பட்டது. பாய்ந்து நீந்தி வடகரையில் ஏறி கிழக்கே வண்டிப்பாதையில் விரட்டி ஓடியது. அதற்குள் முருகேசத்தேவர் கூட்டத்தினர் எட்டி போய்விட்டார்கள். வைரவன் கோயில் பொட்டல் ஆலமரம்தான் இவர்களுக்கு குறி. கெதியாய் ஓடினால் ஒண்ணுக்கு இருக்கும் நேரம்தான். எல்லையை தொட்டு விடலாம். அப்புறம் வெளியூர்காரன் நெருங்க மாட்டான். நாய் நாலுகால் பாய்ச்சலில் ஓடி வந்து கொண்டிருந்தது. கவுல்பட்டி சனம் மணிப்பத்தா ஓடையை கடந்து விட்டது. களவாணி பயல்களை ஒரு தடவை ஊருக்குள் விட்டுவிட்டால் அப்புறம் ஒன்றும் மிஞ்சாது. மனுஷன் குடியிருக்க நீதி இல்லாமல் போயிரும். இதுவரைக்கும் அக்கம் பக்கத்திலே அடுத்த ஊர் மூணாவது ஊரில் தான் களவு போனது. கவுல்பட்டிக்கு களவாணி பயல்கள் வந்ததே இல்லை. இதுதான் முதல் தடவை. அவிழ்த்த தலைமயிரை கூட அள்ளி முடியாமல் பெண்கள் சேலையை ஏத்தி சொருகிக் கொண்டு ஓடி வந்தார்கள். கடைசியாக போய்க் கொண்டிருந்த முத்துத்தேவரை நாய் எட்டி கவ்வியது. வேட்டி பிடிவிட்டது. முத்துத்தேவர் செருப்பை ஓங்கி நாயின் வாயில் அடித்தார். வேட்டியை விட்டுவிட்டது. போர்வையை கவ்வியது. பிடரியில் கிடந்த கிடாயை கீழே போட்டார். செருப்பையும் கீழே போட்டார். போர்வையை உதறிவிட்டார். வேல்கம்பு மட்டும் கையில் இருந்தது. நாய் நெஞ்சில் குதறியது. இடது கையால் நாயின் மூஞ்சில் அடித்தார். வேல்கம்பை ஓங்கினார். வலது மணிக்கட்டை கவ்விக்கொண்டது. திமுற முடியவில்லை. வேல்கம்பு நழுவியது. இடது கையால் நாயின் மேல்வாயை பிடித்து வாய்க்குள் மாட்டியிருந்த வலது கையை கீழே அமுக்கினார். நாய் பக்கத்து
பார்த்து வேலிமுள்ளில் விழுந்தது. குனிந்து வேல்கம்பை எடுப்பதற்குள் நாய் முதுகில் பாய்ந்தது. கீழே சாய்ந்தார். முன்னால் போனவர்கள் வெகு தூரம் போய்விட்டார்கள். பின்னால் ஊர் திரண்டு வந்து கொண்டிருந்தது. நிலா வெளிச்சத்தில் சனம் வருவது தெளிவாக தெரிந்தது. நாயை புரட்டினார். கால் நகத்தால் உடம்பை பிராண்டியது. நாயோடு முள்வேலியில் புரண்டார். பாளம்பாளமாக முள் குத்தி கிழித்தது. மறுபுரட்டில் வண்டிப்பாதைக்கு வந்துவிட்டார். மேலே கிடந்த நாயின் வாயெல்லாம் இரத்தம் ஒழுகியது. இரண்டு கைகளையும் நாயின் வாய்க்குள் கொடுத்து கிழித்தார். பலமான சத்தத்தோடு நாய் மல்லாக்க சரிந்தது. முத்துத்தேவரின் வாய் கை உடம்பெல்லாம் இரத்தம். சனம் நெருங்கிக் கொண்டிருந்தது. முத்துத்தேவர் எழுந்து வேட்டியை தார்பாய்ச்சி கட்டினார். போர்வையை காயங்களின் மேலே போர்த்தி கொண்டார். கிடாயை தூக்கி தோளில் போட்டு வேல்கம்பு செருப்புகளை வலது கையில் எடுத்துக்கொண்டு கெதியாய் ஓடினார். வைரவன் கோயில் பொட்டல் ஆலமரம் நெருங்கி தெரிந்தது. மறுநாள் பெருநாளி போலீஸ் நிலையத்தில் கவுல்பட்டி கிராமமே வந்து நின்றது. முதல் நாள் ராத்திரி களவுக்கு போனவங்க போகாதவங்க எல்லா ஆம்பளைகளுக்கும் போலீசார் கம்பியை காய வைத்து துடிக்க துடிக்க கதற கதற சூடு போட்டார்கள். கன்னத்திலே, தொடையிலே, கையிலே, கழுத்திலே, வயிற்றிலே, முதுகிலே என்று பல மாதிரி சூடு. அன்றைக்கு இழுத்த சூடுதான் இருளாண்டித்தேவரின் தொடையிடுக்கில் தழும்பேறி கிடந்தது. இருளாண்டித்தேவர் புரண்டு படுத்த போது கால்மாட்டில் ஆடுபுலி ஆட்டம் ஆடிக்கொண்டிருந்த நாகுத்தேவரின் இடுப்பில் கால்பட்டது. நல்லா மிதிங்க மச்சான். நாகுத்தேவர் நக்கலாக சிரித்தார். என்கிட்ட மிதி வாங்கணும்னா முன் ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சிருக்கணும் மாப்ள. இருளாண்டித்தேவர் உதட்டோரம் சிரித்தபடி கால்களை ஒடுக்கி மறுபக்கம் தலைசாய்த்து கொண்டார். ரம்மி ஆட்டத்தில் ஜோக்கர் வெட்டியதில் தகராறு. தாயக்கட்டத்தில் ஒருகாய் வெட்டுப்பட்ட சந்தோஷம். சிரிப்பும் கேலியுமாய் சத்தம். வடக்கே இருந்து முருகேசத்தேவர் வந்தார். ஏய், நம்ம மூத்தவர் மகன் சேது வந்திருக்குதான். எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள். சீட்டாட்டம், ஆடுபுலி ஆட்டம், வெட்டுச்சீட்டு, தாயக்கட்டை எல்லாவற்றையும் கலைத்தார்கள். உறங்கிக் கொண்டிருந்த இருளாண்டித்தேவரையும் கந்தையா தேவரையும் எழுப்பினார்கள். எல்லோரும் கிளம்பி மூத்தவர் வீட்டுக்கு நடந்தார்கள். சேது கால்முகம் கழுவி துடைத்துவிட்டு ஐயாவின் போட்டோவுக்கு முன்னால் நின்றார். ஐயாவின் நெற்றியில் குங்குமம் இடப்பட்டிருந்தது. சேதுவுக்கு அருகில் அம்மா நின்றாள். படத்தில் இருந்த கணவரையும் பக்கத்தில் நின்ற மகனையும் மாறி மாறி பார்த்து அம்மா அழுதது. சேதுவுக்கு கண்கலங்கி பார்வையை மறைத்தது. வீட்டு வாசலில் ஆள் அரவாட்டம் தெரிந்ததும் சேது திரும்பி வாசலை பார்த்தான். மருமகனே, கூட்டத்திற்கு முன்னால் முருகேசத்தேவர் நின்றார். சேது வாசலுக்கு வந்தான். கும்புறேன் மாமா, கும்புறேன் சின்னையா, கும்புறேன் மச்சான், வாங்க எல்லாரும் வாங்க. கண்டதும் சேது கையெடுத்து கும்பிட்டதில் எல்லோருக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. எப்ப வந்திகப்பு? இப்பதான் மாமா. அம்மா திண்ணையில் பாய்களை விரித்தது. டூட்டி ஒப்புக்கொண்டீங்களா? நாகுத்தேவரின் கன்னத்தில் தழும்பு கிடந்தது. நாளைக்கு போய் ஜாயின் பண்றேன் மாமா. எங்க டூட்டி? குருசாமி தேவரின் வலது கையில் தழும்பு கிடந்தது. பழனி பக்கத்துல மடத்துக்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல சப் இன்ஸ்பெக்டர் தானே? கந்தையா தேவரின் பிடரியில் தழும்பு. ஆமா சின்னையா, ஒரு வருஷம் ட்ரைனிங் முடிஞ்சு முதல் போஸ்டிங். திண்ணையின் மூளையில் ஓரங்களில் உட்கார்ந்திருந்த எல்லோரும் எம்பி எம்பி சேதுவை பார்த்தார்கள். உடுப்பு போட லாயக்கான ஆளு. எல்லோருக்கும் பெருமை தாங்கல. உங்க அண்ணனை எங்க காணோம்? எனக்கு சப் இன்ஸ்பெக்டர் வேலை கிடைச்சா இருளப்ப சாமிக்கு கெடா வெட்டி பொங்கல் வைக்கணும்னு அம்மா நேத்தி கடை வச்சதா? அதுக்கு ஒரு கெடா குட்டி விளக்கி வாங்க, அண்ணன் வெளியே போயிருக்கு. முருகேசத்தேவர் கண்ணத்தில் கிடந்த தழும்பை தடவிக்கொண்டே, என்னது, கெடா குட்டிய விளக்கி வாங்க போனாரா? பைத்தியக்கார பிள்ளைங்க. நம்ம வீட்டு பிள்ளைக்கு சப் இன்ஸ்பெக்டர் உத்தியோகம் கிடைச்சிருக்கு. சனமெல்லாம் சேர்ந்து கொண்டாட வேணாமா? நம்ம குலதெய்வம் இருளப்பனுக்கு நாளைக்கு காலையில ஒரு கெடாய் இல்ல, 21 கெடாய் வெட்டுப்படு என்றவர் திண்ணையில் இருந்த எல்லோரையும் பார்த்து, ஏய், வீட்டுக்கு வீடு ஒரு கடாய புடிச்சுக்கிட்டு வந்து இங்க கட்டுங்கடா என்று உத்தரவிட்டார். எதுக்கு மாமா? வேண்டாம். சேது மருகி மருகி எல்லோரையும் பார்த்தான். கள்ளாடு இல்ல மருமகனே, எல்லாம் நம்ம சொந்த ஆடுக. சேதுவின் கண்களில் குபுக் என்று நீர் அடைத்தது. காலமெல்லாம் காயப்பட்ட சனங்கள். தம்பி சேது, இந்த பயல்களுக்கு ஒரு ஆசை. என்ன மாமா? சொல்லுங்க. நீங்க சப் இன்ஸ்பெக்டர் உடுப்ப மாட்டிக்கிட்டு வந்து கொஞ்ச நேரம் எங்க எல்லாரோடையும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கணும். முருகேசத்தேவரின் கைகளை சேது பிடித்துக் கொண்டான். இதோ வர்றேன் மாமா. வீட்டுக்குள் போனான். எல்லோரும் உள்வாசலையே பார்த்து கொண்டிருந்தார்கள். சேது சப் இன்ஸ்பெக்டர் உடுப்போடு திண்ணைக்கு வந்தான். எல்லோரும் திடுக்கென பதறி எழுந்து தோளில் கிடந்த துண்டை கக்கட்டில் இடுக்கியபடி திண்ணையை விட்டு இறங்கி கீழே நின்றார்கள்.